பிளஸ் வெல்கம் டு அசார் கேப்சர். டுடே நான் எங்க வந்திருக்கேன்னா திருவாரூர் மாவட்டம் கட்டிமேடு வந்திருக்கேன். கிரில் சிக்கன் வந்து வேற லெவல்ல இருக்கும் நம்ம அரேபியன் ரெஸ்டாரண்ட்லன்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் சொன்னாரு. திருவாரூர் மாவட்டம் கட்டிமேடு வந்திருக்கேன். என்ன ஸ்பெஷல்னா ஃபுல் கிரில் சிக்கன் வந்து வேற லெவல்ல இருக்கும் நம்ம அரேபியன் ரெஸ்டாரண்ட்லன்னு சொல்லிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் சொன்னாரு. அதுக்காக தான் வந்திருக்கேன். உசி எங்க இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு ஒரு பீஸ், நம்மளோட கேமராமேன் என்னோட தம்பி இம்தியாஸ்க்கு ஒரு பீஸ் எடுத்து தனியா செப்பரேட்டா வச்சாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டேஸ்டியான கிரில் சிக்கன் சொன்னாங்களா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, நல்லாவே வந்திருக்கு பாத்தீங்களா. இங்க பாருங்க நல்லா என்ன பண்ணிருக்காங்க, கீறி விட்டுருக்காங்க. அதனால நல்லா செம்மையா வந்திருக்கு. எப்படி வந்திருக்கோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாவும் இருக்கு. இதுக்காக சலாடு கொடுத்துருக்காங்க. யுஏயில் எப்போ சாப்பிட போனாலும் சலாடை ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டு தான் அப்புறம் சிக்கனுக்கே இறங்குறது, திரும்ப சலாடு வாங்குறது. பட் ஊரில் அப்படி பண்ண முடியாதுல்ல. இந்த சிக்கன் வந்து ரெஸ்டாரண்டோட நேமுக்கு ஏற்ற மாதிரி, அரேபியன் ரெஸ்டாரண்ட் அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரியே அதே அரேபியன் ஸ்டைலில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒர்த்தபுள், நல்ல டேஸ்டி. இதில் வந்து சாப்பிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, ஓஹோ, இந்த கார்லிக்கும் சிக்கனுக்கும் பார்த்தீங்களா. சாரி, ஒரு வழியாக நடந்த சண்டையில் நான் ஜெயிச்சிட்டேன். பார்த்தாலே தெரியும்
கிரில் சிக்கன் புல் சிக்கன் வந்து தோத்து போச்சு என்கிட்ட. செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, வயிறும் ஃபுல்லாகிட்டு. ஃபேமிலியோட இங்கே ஒருத்தவங்க சாப்பிட வந்திருக்காங்க. ஒரு அண்ணா கிட்ட கேட்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் ரைஸ் சாப்பிட்ருக்கோம். சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம். எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட சாப்பிட்ருக்கோம். பிடிச்சிருந்தா பாப்பா என்ன சாப்பிட்றீங்க? சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்குமா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வெரி குட். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சின்ன பசங்க வரைக்கும் சொல்றாங்க இங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. கோழி வந்து நம்ம சக்க மாதிரி சேர்ந்து ஏண்டா திங்கிறோங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு சொட்டு கூட வீண் பண்ணாம நல்லா அருளால நல்லா இருக்கு. நல்லா ஸ்திரமா போட்டு செய்யறாங்க, அலட்சியமா செய்யறது இல்ல. நல்லபடியா செய்யும் போது அதுக்குண்டா நல்ல பலன் கிடைக்கும். நல்ல மரியாதையோட அனுப்புறாங்க, நல்லா சிறப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க கடையில என்னென்ன ஃபேமஸ்? நம்ம கடையில வந்து கிரில்ட் சிக்கன், ஷவர்மா, பர்கர் எல்லாமே வந்து நம்ம வந்து அங்க அரப் கண்ட்ரீஸ்ல எப்படி செய்யுமோ அந்த முறைப்படி முறையான மசாலா எல்லாமே நம்ம சொந்தமா தயாரிச்சு, சொந்தமா எல்லாமே நாங்களே செஞ்சு நாங்களே எல்லாமே ரெடி பண்ணி அதை ஒரு 24 hours அந்த மசாலா எங்களுக்கு கொடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நாங்க கிரில் ஏத்துறோம். அதனால கிரில் தரமா இருக்கும். இது வந்து நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 2000 எப்போ வந்தது இது? வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் கொரோனா தித்திரை பூண்டில வச்சிருந்தேன். தித்திரை பூண்டில 4 வருஷம் ரன் பண்ணேன். கொரோனா பீரியட்ல கொஞ்சம் இதாகனதுனால இப்ப நம்ம சொந்த இடத்துல இங்கேயே வச்சு நல்ல அட்மாஸ்பியரோட இயற்கையா கொடுக்கணும் மக்களுக்கு. இயற்கையான சூழலை சாப்பிடணும். ஆமா, எங்க ஊர்லயே கட்டிமேட்லயே பண்றதுக்கு இங்க ஏற்பாடு பண்ணி இப்ப ஒரு 6 மாசமா இங்க நடத்திட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் ஸ்பெஷல் உங்க இதுல? வீக்லி ஒரு மந்தி பிரியாணி வேற. ஆமா, 3 நாள் வந்து வாரத்துல 3 நாள் மந்தி பிரியாணி ஆர்டர் பேசஸ்ல பண்ணி குடுக்குறோம். மந்தி வேற அவைலபிள்? மந்தி அவைலபிள் உண்டு, ஆர்டர் பேசஸ்ல பண்ணி தரோம். ஓகே. அதே மாதிரி ஹைதராபாத் பிரியாணி நீங்க தித்திரபூண்டியோ இல்ல திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லயோ எங்கேயுமே அந்த அளவுக்கு பண்ணாத அளவுக்கு சிறப்பா நாங்க பண்ணி தரோம். ஹைதராபாத் பிரியாணி உண்டு? ஆமா, ஹைதராபாத் பிரியாணி ஸ்பெஷலா அதான் பண்றோம். ஏன்னா வழக்கமா எல்லாமே இங்க கல்யாண பிரியாணி லோக்கல்ல அந்த மாதிரி பிரியாணி அதை சாப்பிட்டுருவோம். அதனால மக்களுக்கு புதுசா நம்ம கொடுக்கணுங்கிற அடிப்படையில ஹைதராபாத் பிரியாணி வந்து மோஸ்ட்லி வந்து ஹைதராபாத் பிரியாணி கிடையாது. அது இல்லாம மந்தி இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சு வந்து வர ஆரம்பிச்சுட்டு ஹைதராபாத் பிரியாணி நம்ம ஸ்பெஷல். அது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அரேபியன் ரெஸ்டாரண்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கட்டிமோடு மெயின் ரோட்ல ஜும்மா பள்ளிக்கும் பக்கத்திலே தான் இருக்கு, நியர்பைலாம் இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.